अन्ना गवनी डकना, लिसन हियर माय डियर, रो कॉलम निरई निरल இப்ப இதுல எப்படி கண்டுபிடிக்கணும்னா திரும்ப திரும்ப அதே தான் சொல்றேன். பேசிக் ஃபண்டமெண்டல் ஆபரேஷன்ஸ் அண்ட் அடிப்படை கணித செயல்பாடுகள் இல்ல அப்படின்னாலும் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட், வர்க்கம் வர்க்கமூலம், கணம் கணமூலம், கியூப் கியூப் ரூட், இப்படிதான். இப்ப வந்து இப்படி செஞ்சு பார்க்கலாமா? இப்ப என்னடா கண்ணா ஃபர்ஸ்ட் 9 + 9 = 18. இங்க 9 வருது. அப்ப டக்குன்னு, ஏன்னா இப்ப 2-3 கணக்கு செஞ்சிட்டோம், அப்ப 9 இது ஒரு பாசிபிலிட்டி வருது. அடுத்தது செஞ்சு பார்க்கலாம். 9 கூட்டினா 18, 18 பாதி 9, 12 + 6 எவ்வளவு 18, 18 பாதி 9, 12 + 6 = 18, 18 ஹாஃப் ஆஃப் 18 இஸ் 9. அப்ப இந்த பக்கம் பாசிபிலிட்டி வரல. இப்ப இதையும் இதையும் ஆட் பண்ணலாம்னா இது வரணும், ரைட்டா? ஆனா இங்க இந்த நம்பர் இல்லாதனால அந்த பாசிபிலிட்டி கம்மி. சோ இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்டா? அடுத்தது பண்ணி பார்க்கலாமா? என்னது 9 + 12, 9 + 12 = 12, 19, 19 = 20, 21. இங்க 15ன்றது எப்படியாவது வர வைக்க முடியுமா? கிடையாது, வர வைக்க முடியாது இல்லையா? ஆஹா, முடியாது. அதே மாதிரி இங்க போட்டாலும் வராது. அப்ப இது பாசிபிலிட்டி இல்ல, ஆட் பண்ண பாசிபிலிட்டி இல்ல, ரைட்டா? அப்ப அடிஷன் வேண்டாம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஏன் சப்ட்ராக்ஷன் வார்த்தையை இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணலன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பிளஸ் மைனஸ் வரும்போது புரியாது. அதனால டிஃபரன்ஸ் வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல என்ன வச்சுக்கிட்டேன்? டிஃபரன்ஸ், வித்தியாசம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எது? 12 - 9 உள்ள வித்தியாசம், உள்ள வித்தியாசம் வச்சுக்கிட்டேன். இங்க கழித்தல் வைக்கல. அப்ப என்னன்னா 12 - 9 எவ்வளவுடாக்கண்ணா? 3. அடுத்தது 14 - 12 என்னது? 2, ரைட்டா? ஒரு பார்ட் முடிஞ்சிருக்குதா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்தது பார்க்கலாம். கவனி இந்த இது, 9 - 6 உள்ள வித்தியாசம் 3, 6 - 4 உள்ள வித்தியாசம் 2. நல்லா புரிஞ்சுக்கோ. உடனே மிஸ், இங்க 9 - 6 சொன்னீங்க, 6 - 4 உள்ள வித்தியாசம்னு சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், அதனாலதான் அந்த வார்த்தை யூஸ் பண்றேன், டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ, ரைட்டா? 3. அப்ப இது 2 உள்ள வித்தியாசம், புரியுதுங்களா? 2வது முடிஞ்சுச்சா? ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப டிஃபரன்ஸ் 15 - 9, 15 - 9 உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 6. எப்படி இருக்கே, 10 - 9 போச்சுன்னா 1, 1 - 5 கூட்டணும்னா 6, அப்படி கழிச்சா தான் ஈஸி, ரைட்டுங்களா? அதை விட்டுட்டு 15 - 9 இங்க இருந்து இங்க கடன் வாங்குறேன், இங்க அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய பேர் அப்படி பண்றீங்க. ஆனா இதுல வந்து 2 டிஜிட்ன்றதுனால நீங்க டைரக்டா இங்க இந்த 10 - 9 அப்படின்றதுதான் ஈஸி. 10 - 9 போச்சுன்னா 1, 1 - 5 கூட்டணும்னா, புரியுதுங்களா? நிறைய குழந்தைங்க, ஏன்னா 15ன்றது 2 டிஜிட் நம்பர், 2 இலக்கம். ஆனா நம்ம டைரக்டர் தாராளமா கண்டுபிடிக்கலாம். இந்த பாரோ நிறைய பேர் இன்னும் பெரிய கிளாஸ் வந்து கூட இந்த பாரோயிங்றீங்க, இந்த 2 டிஜிட்டுக்கு பாரோயிங்றீங்க, 2 இலக்கத்துக்கெல்லாம் கடன் வாங்குறேன்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க, அப்படி சொல்லக்கூடாது. இப்ப இது அடுத்தது கவனி, இப்ப இந்த 2 நம்பருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது வேணும். அப்ப இங்க ஆன்சர் இருக்கணும். இங்க என்னாச்சு? 1 குறைஞ்சு வருதா? இங்க 3னா இங்க 2ன்னு இருக்குதா? இங்க 3னா 2, அப்ப இங்க 6னா இங்க கண்டிப்பா என்ன வரணும்? 5. எதுக்கும் எதுக்கும் உள்ள வித்தியாசம் 15 இங்க வர நம்பருக்கும் உள்ள வித்தியாசம், கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இங்க வர நம்பரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? x - 15, கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அப்ப நமக்கு இந்த எக்ஸ் தானே தெரியணும். அப்ப எக்ஸ் இங்க வச்சுக்கோங்க, இங்க 5ஆ, இந்த 15 இங்க போச்சுன்னா என்ன வரும்? +15. அப்ப x = என்னடாக்கணா? 20, கரெக்டா? அப்ப டிஃபரன்ஸ் கரெக்டா வருதா? அப்ப ஆன்சர் என்ன? 20. புரிஞ்சுதா புரியலையா? இந்த நம்பர் தெரியாத நம்பரை நீங்க எக்ஸ் வச்சுக்கிட்டீங்க, இந்த அன்னோன் பிளேஸ் நம்பரை என்னன்னு வச்சுக்கிறீங்க. யூ ஆர் கீப்பிங் அஸ் எக்ஸ். x - 15 = 5. யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸ். சோ -15 வென் இட் கோஸ் டு RHS +15. சோ 5 + 15 = 20. This 5, how it has come? The difference between these two is 1.
So this difference between these two is 1. So if you come 6, then automatically you have to write 5. புரியுதாடா கண்ணா? இப்ப சரி மிஸ் இப்படி செஞ்சா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. வேற இதுல யா செய்யலாமா? தாராளமா செய்யலாம். கவனி அதான், அதனாலதான் நான் ஒரு கணக்கா இதுல எடுத்தது, காரணமே அதுதான். இப்ப கவனி ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிறேன். 9 plus 3 ஒன்பது பிளஸ் 3 என்னடா கண்ணா? 12. 12 பிளஸ் 2 என்ன? 14. பாத்துக்கோங்க, நான் ஏன் இங்க செஞ்சு காட்டினா, இங்க செஞ்சு காட்டினா எல்லாரும் கொஸ்டின் பேப்பர்லயும் இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா மென்டல் கால்குலேஷன் போடுறவங்க இப்படித்தான் போடணும், மனக்கணக்கு மாதிரி போடுறவங்க இப்படித்தான் போடணும். புரியுதா? ஒன்பதையும் முனையும் கூட்டினா 12, 12 ரெண்டையும் கூட்டினா 14. அதே மாதிரி இங்க பாருங்க, ஒன்பதுல இருந்து 3 கழிச்சா 6, 9 minus 3 6, 6 minus 2 4. இப்ப இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன வருது? 1. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன ஆகுது? 1. புரியுதாடி கண்ணே? அப்ப அதே மாதிரி இங்க இப்ப 9 எந்த நம்பரை, 9 எந்த நம்பரை கூட்டினா 15 வரும், பிளஸ் 6. அப்ப இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன வந்துச்சு? 1 வந்துச்சா? அப்ப இங்கேயும் கண்டிப்பா இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவாதான் இருக்கணும்? 1 இருக்கணும். அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரணும்? 5 வரணும். புரியுதுங்களா? 9 6 கூட்டினா 15, 9 6 ஆட் பண்ணா 15. அதே மாதிரி 15 5 ஆட் பண்ணா என்ன வரும்? 20. 15 5 கூட்டினாதான் என்ன வரும்? 20 வரும். சோ நீ இப்படியும் செய்யலாம், இது மாதிரியும் செய்யலாம். அதான் சொல்றல, கணக்கோட ஸ்பெஷாலிட்டி அதுதான், மேத்ஸ் சப்ஜெக்டோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். இதுதான் வரையறை, இதுதான் இது, இந்த மெத்தடு தான். புரியுதுங்களா? டெபினிஷன் ஓகே, ஆனா இந்த மெத்தட்லதான் செய்யணும், இந்த ஒரு முறையிலதான் செய்யணும்ன்றதெல்லாம் கிடையாது. நம்ம நாலேஜ பொறுத்து, நம்மளோட ஸ்பீட பொறுத்து, நம்மளோட வே ஆஃப் ஆன்சர் வந்து, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மெத்தட் வந்து, ஃபைண்டிங் அவுட் மெத்தட் வந்து டிஃபர் ஆகும். புரியுதுங்களா? இப்ப நான் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, இதை விட ஸ்பீடா கூட வேற மாதிரி கூட உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுதான், புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுத, புரிஞ்சுதாடி கண்ணு, நல்லா கரெக்டா செய்யுங்க, சரியா?